Hi friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் இங்கே மஸ்கட்டில் இந்தியன் கம்யூனிட்டி ஃபெஸ்டிவல்னு ஒரு ஈவெண்ட் வந்து நடந்துச்சு. நாங்கள் அங்கே போயிருந்தோம். இந்த ஈவெண்ட்டில் என்னென்ன ப்ரோக்ராம்லாம் நடந்துச்சுன்னு இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கிறது தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தவறாமல் வரும். லாஸ்ட் வீக்கெண்ட் இங்கே மஸ்கட்டில் அல்லாமராத் பார்க்கில் வந்து இந்தியன் கம்யூனிட்டி ஃபெஸ்டிவல்னு ஒரு ஈவெண்ட் வந்து நடந்துச்சு. இந்த ஈவெண்ட் வந்து ஃப்ரைடே சாட்டர்டே ரெண்டு நாள் வந்து நடந்துச்சு. வீட்டில் சும்மா தானே இருக்கும், பசங்களுக்கும் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், சரி அங்கே கூட்டிகிட்டு போய் காட்டலான்னு நாங்கள் ஈவினிங் 5 o'clock போல் ஈவெண்ட்டுக்கு வந்து கிளம்பணும். நாங்கள் நினச்சோம் நிறைய க்ரௌட்லாம் இருக்காது அப்படின்னு நினச்சி தான் போனோம். பட் ஆனால் அங்கே கார் பார்க்கிங் கூட இடம் இல்லை, அவ்வளோ க்ரௌட் இருந்தாங்க. ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் 7 o'clock மேலே தான் ஸ்டார்ட் ஆச்சு. பார்க்குக்கு வெளியிலேயே இந்த மாதிரி நிறைய ஸ்டால்ஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி டாப்ஸ்லாம் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே நான் சும்மா ஒரு 2-3 டாப் மட்டும் ஜஸ்ட்டு பார்த்தேன். பட் ஆனால் என்னோடய சைஸில் வந்து எதுவுமே அங்கே இல்லை. அதுக்கப்புறமா மெஹந்திஸ்க்குன்னு ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸு, கீ செயின், அதுக்கப்புறம் நிறைய செயின் அந்த மாதிரிலாம் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. செவன் ஓ கிளாக் மேலே தான் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் 1 by 1 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த சண்டி மேளம், அந்த குரூப் வந்து சண்டி மேளம் வந்து அடித்தாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 30 minutes வந்து அவங்க அடிச்சுட்டு இருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நிறைய க்ரௌடு இருந்துச்சு. அங்கே நமக்கு உட்காரத்துக்கும் சேர்லாம் போட்டிருந்தாங்க. பட் ஆனால் நாங்கள் லேட்டாக போனதுனால எங்களுக்கு வந்து அங்கே ப்ளேஸ்லாம் எதுவும் இல்லை. ஜஸ்ட் நாங்கள் நின்றுட்டே வந்து பார்த்துட்டு இருந்தோம். சண்டி மேலே முடிஞ்சதுக்கப்புறமா கேரளா ஸ்டேட்டோட அவங்களோட டான்ஸ், கதகளி, அதுக்கப்புறம் அங்கே பீப்புளெலாம் ட்ரெஸ் எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து எல்லோரும் ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்டேஜ் மேலே வந்து ஒரு ரேம்ப் வாக் மாதிரி வந்திருந்தாங்க. நாம் காத்து சூடிக்கிற நம்ம சொந்தம் கேரளம், தெய்வத்தின் சொந்தம் நாடு, நம் நாட்டில் வச்சு பிறந்து அவைய ஒருபாடு அனுபவங்களோட ஓர்மப்படுத்தலான இந்த வேதி. அவ்வளோ க்ரௌடு வந்து வந்திருந்தாங்க. இங்கே மஸ்கட்டில் வந்து நம்ம வேற ஏதோ ஒரு கண்ட்ரியில் இருக்கோம் அப்படின்ற ஃபீல் வந்து நம்மளுக்கு இருக்காது. ஏன்னா இங்கே நிறைய இந்தியன்ஸ் வந்து இருக்காங்க. அது மாதிரி நம்ம ஊரை மிஸ் பண்ணுறோன்ற ஃபீலிங் வந்து ரொம்ப இருக்காது. இங்கே மஸ்கட்டில் வந்து மலையாளிஸ் தான் வந்து நிறைய பேர் வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் மீதி ஸ்டேட் ஆள்லாம் வந்து இருப்பாங்க. ஈவன் இங்கே நம்ம எங்கேயாவது வெளியில் போகணுன்னா வந்து லோக்கல் ஒமானிஸ் யாராவது நம்மக்கிட்ட வந்து நீங்கள் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம இந்தியன் சொன்னோன்னா வந்து அவங்க ஃபஸ்ட்டு நம்மளை கேட்குறது ஓ கேரளாவா அப்படின்ற மாதிரி தான் நம்மளை வந்து கேட்பாங்க. பார்க்னால பக்கத்துலேயே வந்து பசங்க விளையாடுறதுக்கு வந்து ஸ்லைடு, ஊஞ்சல்லாம் இருந்துச்சு. அதனால் அதில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து பசங்க வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த ஈவெண்ட்லேயே வந்து சைடில் ஒரு பக்கத்தில் வந்து இந்தியன் ஃபுட் ஃபெஸ்டிவலும் வந்து நடந்துச்சு. அதில் தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். அங்கே வந்து பலூன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஜான்விக்கு வந்து நான் அதை வந்து வாங்கி கொடுத்துட்ருந்தேன். கிட்ஸுக்கெலாம் வந்து ஃபேஸ் பெயிண்டிங் அதெல்லாமும் வந்து ஒரு பக்கத்தில் வந்து பண்ணிகிட்ருந்தாங்க. நிறைய பேர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறையா கேம்ஸ்லாமும் வந்து நடத்திருந்தாங்க. கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரிங் போடுறது, பால் த்ரோ பண்ணுறது எல்லாமும் வந்து நடந்துச்சு. ஈவன் பெரியவங்களுக்கெல்லாமும் வந்து சின்ன சின்ன கேம்ஸு, குவிஸ்ஸல் மாதிரிலாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த இடம் ஃபுல்லாக சுற்றி வந்து நிறைய ஸ்டால்ஸ்லாம் வந்து போட்டு ஃபுட்லாம் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எங்களால் எதுவுமே வீடியோவும் எடுக்க முடியல, வாங்கியும் நாங்கள் வந்து எதுவுமே சாப்பிட முடியல. ஏன்னா வந்து பிரணவும் ஜான்வியும் ஒரு லெவலுக்கு மேலே வந்து ரொம்ப அடம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிரணவ் வந்து ப்ளே ஏரியாவுக்கு போய் விளையாடணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஜான்வி வந்து இந்த க்ரௌடில் வந்து ஓடிட்டே இருக்கா, எங்களால் வந்து சுத்தமாக சமாளிக்க முடியல, நாங்கள் வந்து போதுண்டா சாமி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து ஆயிட்டோம். இந்த ஈவெண்ட்லேயே வந்து ஒரு பக்கத்தில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து சயின்ஸ் எக்ஸிபிஷன் மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. அதெல்லாம் சும்மா ஒரு வாட்டி வந்து நாங்கள் வந்து பார்த்துட்டு வந்தோம். எல்லாத்தையும் ஒரு வாட்டி பார்த்துட்டு சும்மா அங்கே கொஞ்ச நேரம் தான் நாங்கள் வந்து ஒரு 1 or 2 hours தான் வந்து நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கு மேலே பசங்களை வந்து மேனேஜ் பண்ண வந்து எங்களால் முடியல, அதனால் நாங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம்.
என்னோட இந்த குட்டி வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.